பதினைந்தாம் ஆண்டு மட்டும் நாடுகூறாக 2200க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். யாழ் மாவட்டத்திலே கடந்த 6-7 வருடங்களாக வீதி விபத்துகளுடைய போக்கு அதிகரித்து செல்கிறது. 2015 ஆண்டு மட்டும் 60 பேர் வந்து வீதி விபத்தினால் யாழ்ப்பாணத்தில் உயிரிழந்துள்ளார்கள். ஆகவே இந்த வீதி விபத்தானது சமூக ரீதியாகவும் ஆரோக்கிய ரீதியாகவும் பல்வேறு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளது. நாங்கள் கல்வி சமூகம் என்ற வகையில் பொது சமூகத்தையும் ஒன்று திரட்டி வீதி விபத்துக்கு எதிரான விழிப்புணர்வினை ஏற்படுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் நாங்கள் இருக்கின்றோம். ஆகவே வீதி விபத்து தொடர்பில் சகல மக்களும், கல்விசார் ஊழியர்களும், கல்விசாரா ஊழியர்களும், மாணவர்களும் ஒரு முக்கியமான வகிபங்கை வகிக்க வேண்டியது காலத்தின் தேவையாகும். இதனைவிட கொல்லப்பட்டவர்களுக்கு அப்பாற்பட்ட வகையில் பல்வேறு குடும்பங்கள் இன்று பிரதான வருமானம் உழைப்பவர்களை கொடுக்கிறதுக்கான ஒரு வழி. நாங்கள் இப்போ இதில் இருக்க எல்லாருமே ஒரு தீர்மானம் எடுத்தார். நாங்கள் எல்லாரும் வீடியோகளையும் கடைப்பிடிப்போம். அப்படி கடைப்பிடிக்காத ஆட்களுக்கு நாங்கள் அதை சொல்லிக் கொடுப்போம் என்று சொல்லி தீர்மானம் எடுத்தாலே எக்ஸன்ஸ் கொடுக்கிறதுக்கு எந்த ஒரு வழியில் ஏற்படும். அதாவது என்ன விஷயங்கள் வந்து லைசன்ஸில் நாங்கள் இந்த எக்ஸாம் எடுக்கல அதில் எல்லாம் படிக்கிறோம். அதுக்கு இப்போ எந்த ஒருத்தரும் ரோட்லேயே இன்ஜினியரிங் பண்ணுறது இல்லை, நான் மறந்து போயிடுறோம். வேணுமே இந்த ரைட்ஸ்லேயே எடுக்கிறது இந்த வலது பக்கம் திரும்புறது எத்தனையோ பேர்லையே அது செய்து கொண்டே இருக்கிறோம். அதில் எங்கன்னே கணக்கு செய்கிறோம். அது நானே அதை கவனிச்சுக்கிறேன். அதே நாங்கள் திருத்துறதுக்கு இன்றைக்கு முயற்சிக்க கூடாது. அதாவது இனியாவது வருங்காலம் இல்லை. இந்த இந்த ரோட்ஸ் காப்பர் ரோடாக இருக்கிறது ஆக்சிடென்ட்ஸ் வர்றதுக்கான காரணம் இல்லை. ஸ்பீடாக போடுறதும் ஆக்சிடென்ட்ஸ் வர்றதுக்கான காரணம் இல்லை. ரோட் ரூல்ஸ் ஒபே பண்ணாமல் இருக்கிறது தான் ஆக்சிடென்ட்ஸ் வர்றதுக்கான முக்கியமான காரணம். அழகா